அவர் போய் புலி வாலை பிடிச்சு, ஆனா ஒண்ணு மதுரைக்காரங்க ரொம்ப உயரமா இருக்கும், புலி வாய் இருக்கிற பக்கமா நிக்காம புலி வால் இருக்கிற பக்கமா பார்த்து அண்ணன் பிடிச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்ல உள்ளபடியே மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே அண்ணனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு நானே அசந்து போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்துட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்தது. இவ அண்ணன் என்ன பண்ண, நம்ம எல்லாம் புளிய பார்த்தா தூர ஓடி போவோம், மதுரை மண்ல இருந்த அந்த வீரம், மதுரையில எல்லாரும் மாடுதான் பிடிப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்க. அண்ணன் செல்லூர் ராஜானே புளிய போய் புளி வாழையே பிடிச்சிட்டு வந்து நின்னார். படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு, அவர் போய் புளி வாழை பிடிச்சு, ஆனா ஒண்ணு மதுரைக்காரங்க ரொம்ப உயரமா இருக்கும், புளி வாய் இருக்கிற பக்கமா நிக்காம புளி வால் இருக்கிற பக்கமா பார்த்து அண்ணன் பிடிச்சி. எனவே வரக்கூடிய அந்த காலங்களில் அங்கே ஒரு சிப்காட் பூங்காவை உருவாக்குவதற்கு அரசு நிச்சயமான ஆவணம் செய்யும். செல்லூர் ராஜு மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள், மதுரைக்கு எந்த ஒரு தொழிலும் இல்ல அமைச்சர் பேரவைத் தலைவர், பேரவைத் தலைவர் அதாவது மெட்ரோ ரயில் வேற வருவன் சொல்றாங்க, அதுக்கான பூர்வங்க பணி வேற எடுக்கிறாங்க, ஆனா எந்த தொழில் இல்லாம மெட்ரோ ரயில் வந்து என்ன செய்ய, ஒரு தொழிற்சாலை கூட குறிப்பிடுற அளவுக்கு இல்ல. இப்ப கூட 600 கோடியில மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை விரைவில் மதுரைக்கு ஏதாவது ஒரு தொழில் எல்லாரும் சொல்ற எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நம்ம அமைச்சர் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கொண்டு வரணும். மதுரை மக்கள்லாம் ஆஹா ஓஹோ என்று நம்ம தென்னரசு அவர்களை பாராட்டணும்னு கேட்டு மாண்புமிகு பேரவைத்தலைவர் எல்லாம் கேட்டு அமைகிறேன். இந்த 10 வருஷம் அமைச்சரா இருந்திருக்கே ஒன்னும் இல்லைன்னு வருத்தப்படுதிய, இந்த அமைச்சராவது தருவாங்களான்னு பார்ப்போம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்ல உள்ளபடியே மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே அண்ணனை பார்த்து ஆஹா ஓஹோன்னு நானே அசந்து போனேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்துட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்தது. இவ அண்ணன் என்ன பண்ண, நம்ம எல்லாம் புளிய பார்த்தா தூர ஓடி போவோம், மதுரை மண்ல இருந்த அந்த வீரம், மதுரையில எல்லாரும் மாடுதான் பிடிப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்க. அண்ணன் செல்லூர் ராஜானே புளிய போய் புளி வாழையே பிடிச்சிட்டு வந்து நின்னார். படத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டு, ஆமா அவர் போய் புளி வாழை பிடிச்சு, ஆனா ஒண்ணு மதுரைக்காரங்க ரொம்ப உயரமா இருக்கும், புலி வாய் இருக்கிற பக்கமா நிக்காம புலி வால் இருக்கிற பக்கமா பார்த்து அண்ணன் பிடிச்சி. அவ்வளவு உத்தரமே இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் நம்மளுடைய மதுரைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு கேட்டிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் சொன்னார், தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியிலே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடிய காரணத்தினால்தான் மதுரைக்கு டைடல் பார்க் ஏறத்தாழ 600 கோடி ரூபாய்க்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிகப்பெரிய அளவிலே அது உருவாக வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதே போல அந்த பக்கம் மதுரையில் இன்னொரு சிப்பாட் தொழிற்சாலை வருவதற்கும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொழில் முதலீடுகளாம் குறிப்பாக மதுரை தூத்துக்குடி இருக்கக்கூடிய இந்த தொழில் வழித்தடம் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை செம்மைப்படுத்தி வரிசையாக நம்முடைய தென் மாவட்டங்களில் இந்த தொழில்கள் வர வேண்டும். இது சென்னை போன்ற நகரங்களில் இப்பெல்லாம் ரொம்ப கஞ்சஷன் வந்திருக்கு, எனவே மற்ற இடங்களிலும் ஒரு சமச்சீரான தொழில் வளர்ச்சி எல்லா மாவட்டங்களிலும் வர வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் இப்போது வந்திருக்கக்கூடிய முதலீடுகளை குறித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிகமான முதலீடுகள் இப்போது தென் மாவட்டங்களை நோக்கி வர துவங்கி இருக்கிறது. மதுரையும் நிச்சயமாக அதிலே மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும்.